ஆகி 1 வீக் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் வந்து நான் வந்து முதல்ல வந்து என்னுடைய பெரிய 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 நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பயங்கரமாக ப்ரெஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வாங்கின எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வீக்கோட ஹோல் கலெக்ஷன்ஸ் 16 கோடி ரூபாய் வந்து ஆயிருக்கு இந்த வீக்கோட கலெக்ஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 360 ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படம் வந்து ஸ்டில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து என்னுடைய 3வது படங்க. நான் இதுக்கு முன்னால் பண்ண வந்து ஒரு 2 படமே வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த படத்தோட வந்து நான் கதையை வந்து அஜய் நாடமுத்து வந்து என்கிட்ட சொன்ன உடனே இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்கேலில் வந்து நான் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து பெருசாக வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஈவந்தோ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நான் பண்ணும்போது எனக்கு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தாலும் பட் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாரோ பண்ணி இந்த படத்தை ஆடியன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் என்னுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் டைம்லேயும் வந்து எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து என்னுடைய ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே என் கூட இருந்து நீ ஒரு நல்ல படம் பண்ணியிருக்க படத்தை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் கூட வந்து 24 மணி நேரம் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்னுடைய ஃபினான்ஷியர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நான் இந்த டைமில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் முதல்ல வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார், எனக்கு வந்து இந்த படம் வந்து நீ நல்லா பண்ணியிருக்க, எனக்கு நல்ல வந்து ஆடியன்ஸ் கிட்டேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நீ முதல்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூடவே இருந்தார். அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து என் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. 2வது வந்து ஒரு முக்கிய நபர் அப்படிங்கிறது நான் சொல்லணும். இந்த படம் வந்து அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்காது. அபிராமி ராமநாதன் சார், எனக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் அப்போ வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும்போது அவரு என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்கு நான் வந்து நான் சப்போர்ட் பண்ணேன், நீ படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இந்த வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து சென்னை சிட்டியை வந்து அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சார் வந்திருக்காரு, அவருக்கும் வந்து கலெக்ஷன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ண மிஸ்டர் அருண்மூர்த்தி அசோசியேஷன் தலைவர், அவரும் வந்து இந்த டைம்ல வந்து நான் அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மற்ற என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 9 டிஸ்ட்ரிபியூட்டருமே வந்து அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், நான் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கேன், இது வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து எல்லா தேட்டர்லையும் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அதாவது ஆடியன்ஸ் கிட்ட வந்து வந்து என்ன ஃபீட்பேக் அப்படின்னா, அதாவது வந்து கோலிவுட்ல வந்து ஒரு புதுசா வந்து இந்த விஷுவல்ஸ் இந்த கண்டென்ட்டே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. பர்டிகுலரா வந்து யூத் கிட்ட வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பிளஸ் நீங்களும் வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷோ வந்து நான் போட்டிருந்தேன், பட் நான் சொன்ன மாதிரி முன்னால போட முடியல ரிலீஸுக்கு. ஆனால் நான் சொன்ன ரிலீஸ்க்கு முந்தைய நாள் உங்களுக்கு வந்து படத்தை வந்து போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வந்து எனக்கு பெரிய வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ 1st வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ 2nd வீக் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து இருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே பெரிய லெவலில் வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் வந்து நீங்களும் டைரக்டரும் வந்து எப்படிங்க அது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவரை வந்து சூஸ் பண்ணீங்க, ருத்ரா கேரக்டர் அனுராக் காஷியப் சார். அதாவது ஆக்சுவலி அவர் பேசிக்லி இஸ் அ ஃபிலிம் மேக்கருங்க. அவர் வந்து இஸ் நாட் ஆக்டிங், இஸ் நாட் இஸ் ப்ரொஃபஷனல். அவர் வந்து அகிராங்கிற ஒரு படத்தில் மட்டும் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு அஜய் போய் அவர் அப்ரோச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார்.
நான் வந்து ஒரு மூணாவது படம் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு என்னோட பேனர் வந்து பெருசாலாம் எஸ்டாப்ளிஷ்லாம் ஆகல. ஆனால் அந்த ருத்ராங்கிற கேரக்டர் வந்து அவருக்கு பிடிச்சி இமீடியட்டா இந்த படம் நான் பண்றேன்னு வந்து அவர் சொன்னாரு. சார், இந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு என்னுடைய பெரிய பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பயங்கர கிளாப்ஸ். இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேரக்டர் பண்ணால் வந்து ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கவங்க தெரியும், ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ், ஒரு உட்லாண்ட்ஸ் தேட்டர்லேயும், ஒரு அம்பத்தூர் ராக்கி தேட்டர்லேயும் நான் போய் படம் வந்து பார்க்குறேன். ஒரு ரெண்டு சீன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த சீன்ல அவர் வரும்போதே வந்து பயங்கரமா கிளாஸ் பண்ணி அவரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா மேம், ஸோ அந்த அஞ்சலி விக்ரமாதித்யன் ஒரு கேரக்டருக்காக அவங்க ஒர்க் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதர்வா சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹீரோ ஒரு மல்டி ஸ்டார் படம் பண்ணுறதுனாவே வந்து யோசிப்பாங்க. ஆனால் அவர் அதை எதை பற்றியுமே யோசிக்காம இந்த கண்டென்ட்டு என்னுடைய கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு ஒரு மல்டி ஸ்டார் ஒரு ப்ராஜெக்டில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக வந்து பண்ணி மக்கள் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கும் நான் வந்து இந்த டைமில் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹிப்ஹாப் தமிழா, ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு வரதாக தான் சொல்லியிருந்தாரு. பட் சம் ஏதோ சம் ப்ராப்ளம்னால அவரால் வர முடியல. பட் அவருடைய ஆர்ஆர், ஹிப்ஹாப் தமிழோட ஆர்ஆர், நான் ஆல்ரெடியே வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், நானே வந்து அவருடைய ஆர்ஆரோட தான் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லி. பட் எனக்கு ரிலீஸ் டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததால் என்னால் படம் பார்க்க முடியல. நான் வந்து படம் ரிலீஸ் ஆகி காசி தேட்டரில் தான் வந்து அந்த நான் என்னுடைய படத்தை வந்து பார்த்தேன். ஸோ அப்போ தான் அவருடைய ஆர்ஆரோடு நான் வந்து ஃபுல் வளர்ந்து படம் பார்த்தேன். ஐ எம் வெரி ஹாப்பிங்க. இட்ஸ் ஆன்ஸ் ஆஃப் ஹிப்ஹாப் தமிழா. வேற லெவலில் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அந்த நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் வந்து அவருக்கு கொடுத்துருந்தோம் நானும் டைரக்டரும். லாஸ்ட் மீட்டில் வந்து 30th டேட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து டிசைட் பண்ணதுனால, பட் அந்த ஷார்ட் டைம்லேயும் நைட் அண்ட் டே வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. காசி தேட்டர்லேயே வந்து அந்த படத்தை வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னோட அன்றைக்கி படம் ஃபுல்லு ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த டைமில் அவருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் இஸ் அ சினிமோட்டோகிராஃபர் ஆர்டி ராஜசேகர். நான் எதுவும் சொல்கிறதுல படம் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. பட் அவருடைய பாட்டம் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த விஷுவலாக வந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. நான் பார்க்குற எந்த யூத், அதாவது வந்து பிட்வீன் வந்து ஒரு 13 to 30 years இருக்கிற யாரை பார்த்தாலுமே வந்து என்னை கட்டி பிடிச்சி, சார் இப்படி ஒரு படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணலை, சூப்பர்வாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்டி ராஜசேகருக்கும் இந்த டைமில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் ராஷிகண்ணா, ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு மல்டி ஸ்டார் ப்ராஜெக்டில் வந்து அவங்களுடைய கேரக்டர் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அவங்க வந்து இதில் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் யூத்துக்கு வந்து அதர்வா அண்ட் ராஷியோட வந்து அந்த லவ் எபிசோட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தென் வந்து ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், பட் அவர் வந்து மீடியாக்கெல்லாம் பெருசாக வரமாட்டார். பட் அவரும் வந்து என்னோட எங்களோட வந்து ஒரு 1.5 years வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த சிபிஐ செட்டப், பெங்களூர், எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய பெஸ்ட் எஃபர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா டெக்னீஷியனுமே வந்து வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னுடைய கோ ப்ரொடியூசர் விஜய் என்னோட வந்து 2 வருஷம் என்னோட ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய படம் பண்ணுறேன் நானும் என்னோட கூட இருக்குன்னு சொல்லி என்னோட தோள் கொடுத்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி இருக்காரு. தென் ஃபைனலாக வந்து இஸ் டைரக்டர் அஜய் நாரமுத்து. அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கதை என்ன வந்து நரேட் பண்ணாரோ அதை வந்து விஷுவலாக வந்து கொண்டு வந்துட்டார். எனக்கும் அவருக்கும் வந்து பெரிய நிறைய பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு.
இஸ் ஒன்லி த பட்ஜெட் கன்சர்ன்ங்க. அதாவது வந்து இவ்வளோ பெரிய படமா வந்து நான் பண்றது, பட் எனக்கு ஆடியன்ஸ் மேல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்ல தான் இந்த படத்தை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு ஒரு நாளுமே வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு அவர் என்ன கேட்கிறாரோ அது எல்லாமே நானும் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கும் வந்து இந்த டைம்ல வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேக்கிங்காக வந்து இந்த படம் வந்து அவருக்கு வேற லெவலில், இதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷன் ஸ்கில் வந்து அடுத்த லெவலில் இருக்கும், இதுக்கு அடுத்தது இதை விட ஒரு ஒரு பெரிய நல்ல படம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் அவருக்கு வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து எனக்கு அதாவது ஒரு ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு இவ்வளோ பெரிய படம் ஒன்று நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் வந்து இந்த என்னுடைய சக்சஸ் மீட்ல வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.